Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கறோம்னா டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, வயது வரம்பு தளர்வு உண்டா, வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மற்றும் சீனியாரிட்டி அடிப்படையில் மட்டுமே ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். கடந்த 2013 ஆண்டு முதல் அதிமுக ஆட்சியின் போது டெட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டு அத்தேர்வின் அடிப்படையில் இளநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் டிஆர்பி அடிப்படையில் முதுநிலை ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இத்தகைய டெட் தேர்வில் 60% மதிப்பெண் பெற்றால் தேர்ச்சி என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்வில் அதிக அளவிலான தேர்வர்கள் 60% மதிப்பெண் தேர்ச்சி பெற்றதால் மதிப்பெண் அடிப்படையில் பணி நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பெருந்தொற்று பரவலின் காரணமாக அரசு பணி சார்ந்த எவ்வித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் 2 ஆண்டுகள் கழித்து தற்போது டிஆர்பி 2207 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கான கடைசி தேதி வருகிற அக்டோபர் 17 என்றும், வயது வரம்பு 40 என்றும், நவம்பர் 13, 14, 15 ஆகிய 3 தேதிகளில் தேர்வு நடைபெற இருப்பதாகவும் இத்தகைய அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. வயது வரம்பானது கடந்த 2 ஆண்டுகளில் 40 வயதை கடந்துள்ள நிலையில் ஆசிரியராகும் கனவோடு இத்தேர்வை எதிர்பார்த்து டிஆர்பி தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி காத்து கொண்டிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் ஆசிரியர் தகுதி தேர்விற்கு வயது வரம்பு 55 என்று இருக்கையில், மாநில அரசின் டிஆர்பிக்கு வயது வரம்பு 50 என்று மாற்றினால் அதிக அனுபவமும் திறமையும் உடைய அரசு ஆசிரியர்கள் தமிழகத்திற்கு கிடைப்பார்கள் என்று பெரும்பாலானோர் தமிழக அரசிடம் கோரிக்கையாக வைத்துள்ளனர். இவர்களது கோரிக்கையை தமிழக அரசு ஏற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.